எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். இப்போ எட்டாவது பாடத்தினுடைய இறுதி பகுதியை பார்க்க போறோம். அதாவது நவீன வேளாண்மை அந்த பாடத்தின் இறுதி பகுதி. கடந்த பகுதியில் நாம் என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா, மண்ணில்லா விவசாயம் அப்படிங்கிற நவீன வேளாண்மையின் ஒரு முக்கியமான கூறு, அதனுடைய தேவை, அதில் என்னென்ன வகைகள் இருக்குது, திரிமுறை நீரியல் வளர்ப்பில் ஆரம்பித்து சொட்டு நீர் முறை வரை மண்ணில்லா விவசாயத்தில் என்னென்ன வகைகள், அது எப்படி செயல்படுத்தணும், இதெல்லாம் நாம் தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ இந்த வகுப்பில் நவீன வேளாண்மையின் மற்றும் இரண்டு முக்கியமான அங்கமான செங்குத்து தோட்டம் அப்புறம் நானோ தொழில்நுட்பம் அப்படிங்கிற இரண்டு நவீன தொழில்நுட்பங்களை தெரிஞ்சுக்க போகிறோம். முதல்ல செங்குத்து தோட்டம், வெர்டிகல் கார்டனிங். அந்த பேர்லேயே அந்த விளக்கம் இருக்குது. தாவரங்களையோ அல்லது பயிர்களையோ நாம் செங்குத்தாக வளர்ப்பது. வழக்கமாக நாம் கிடைமட்டமாக தான் வளர்ப்போம், மண்ணுக்கு மேலே கிடைமட்டமாக தான் வளர்ப்போம். ஆனால் இங்கே எப்படி பண்ணுறோம், இப்படி செங்குத்தா அல்லது பல்வேறு அடுக்குகளாக, எப்படி பார்த்தாலும் கிடைமட்டமாக இல்லை, இப்படி செங்குத்தாக அல்லது பல்லடுக்கு முறையில் வளர்க்குற அந்த மெத்தடுக்கு பெயர் தான் செங்குத்து தோட்டம். இதனுடைய முக்கியமான விசேஷம் என்ன அப்படின்னா, கொஞ்சம் இடத்துல அதிகமான விளைச்சல் எடுக்கலாம், அப்புறம் நல்ல ஒரு பொழுதுபோக்குக்கு ஏற்ற ரசனையான ஒரு புதிய முயற்சி. இந்த முறையில் வளர்க்கறதுக்கு எல்லா பயிரையும் வளர்க்க முடியாது, குறிப்பாக காய்கறிகள், அலங்கார பயிர்கள், மூலிகை பயிர்கள் இதெல்லாம் அந்த முறையில் வளர்க்கலாம். இப்போது இதை பற்றி இன்னும் தெரிஞ்சுக்கிடுவோம். இந்த மாதிரி செங்குத்தாக வளர்க்குறதுக்காக அதுக்கு ஒரு ஸ்டாண்டு தேவைப்படுது, பின்னல் தட்டிகள், ட்ரல்லீஸ்னு சொல்லுவாங்க, அல்லது வேலிகள், அந்த போன்ற அமைப்பில் தான் நாம் செடிகளை வச்சு வளர்க்க முடியும். அப்புறம் ஒரு கட்டுப்படுத்தப்பட்ட அமைப்பில் தான் இதை நாம் கொண்டு வர முடியும். பல அடுக்கு முறையில் வளர்க்கும் போதெல்லாம் ஒரு கட்டுப்படுத்தப்பட்ட அமைப்பு, தட்ப வெப்பநிலையிலிருந்து தண்ணி கொடுக்கலேருந்து எல்லாமே கட்டுப்படுத்தப்பட்ட அமைப்பு. இதே நம்ம வணிக ரீதியாக செய்யும் பொழுது சூரிய ஒளிக்கு பதிலாக செயற்கை ஒளி பயன்படுத்தணும். தரையில் இல்லாமல் இப்படி செங்குத்தாக வீட்டுக்கு பின்னால் உள்ள சுவர்களில், ஏன் வீட்டுக்கு உட்பண்ண உள்ள சுவர்களில் இந்த மாதிரி செய்கிறதுனால அது கண்ணுக்கு விருந்தாகவும் இருக்கும், ஒரு ஏஸ்தட்டிக் பர்பஸ் அழகோடையும் இருக்கும். இப்போது இந்த செங்குத்தோட்டம் அமைக்கிறதுக்கு அத்தியாவசியமான சில விஷயங்கள் என்னெல்லாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிடுவோம். முதல்ல எடை குறைந்த ஊடகம் தேவை. ஏன்னா கிடைமட்டத்தில் தன்தளத்தில் வளர்க்குறதுன்னா மண், ஆனால் அது அதிக எடை உள்ளது. நாம் இப்படி செங்குத்தாக வளர்க்கும் போது மண்ணை யூஸ் பண்ணால் எடை கூடியும். ஸோ எடை குறைவான ஒரு ஊடகம் தேவை. என்னெல்லாம், தென்னை நாற்கழிவு, ஃபெர்லைட்டு, ஸ்பெக்னம் பாசி இந்த மாதிரி ஊடகத்தில் அதை வளர்க்கலாம். அப்புறம் தண்ணியை நல்லா பிடிச்சி வச்சுக்கிற தன்மை, இப்போ நம்ம சொன்ன எல்லாத்துக்குமே அது உண்டு. ஊட்டச்சத்து அதிகமாக உள்ள தன்மை, அதுவும் தென்னை நாற்கழிவு, ஃபெர்லைட் எல்லாத்துக்குமே உண்டு. அப்புறம் காற்றோட்டம் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா இங்கே நாம் சொல்கிற செய்கிறதே வந்து எங்கன்னா, வீடுகளின் பின்னால் அந்த சுவர்களில், அப்புறம் வீட்டுக்கு உட்புற சுவர்கள், அடுக்கு மாடிகளில் வெளியில் இருக்கிற சுவர்கள், அலுவலகத்தில் சுவர்கள், இது போன்ற இடம் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு காற்றோட்டம் இருக்கும், மற்ற எல்லா வசதிகளும் இருக்கும். அப்புறம் தண்ணீர் வந்து கண்டிப்பாக நடுநிலையான தண்ணீரை தான் இருக்கணும், கொஞ்சம் உப்புத்தன்மையோ அமிலத்தன்மையோ இருக்கக்கூடாது. இவ்வளவு காரணிகளும் சரியாக இருந்ததுன்னா கண்டிப்பாக நாம் செங்குத்து தோட்டத்தை முயற்சி பண்ணி பார்க்கலாம். சரி, இதில் எப்படிலாம் நடைமுறை செய்யணும் அப்படின்னா, முதல்ல தண்ணீர் கரெக்டாக கொடுத்துடணும், காற்று பாதிப்பு இல்லாத இடமாக பார்த்துக்கணும். ஏன்னா இப்போது வீட்டின் பின்புறமோ அல்லது அடுக்கு மாடியில் இந்த சுவர்களில் பின்புறமோ நாம் செங்குத்தாக வச்சு செடிகளை வைக்கும் பொழுது காற்று அதிகமாக வீசுகிற பகுதியாக இருந்ததுன்னா அந்த காற்று என்ன செய்யும், செடியை பூரா கொண்டு போயிடும். அதனால் காற்று பாதிப்பு இல்லாத பகுதியாக இருக்கணும். அப்பப்போ இருக்க கிடைக்கிற குப்பைகள்லாம் க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த மொத்தத்தில் இந்த செங்குத்தோட்ட அமைப்பை தூய்மையாக வச்சுக்கணும், தண்ணீர் தேங்க விடக்கூடாது, அப்பப்போ ப்ரூன் பண்ணிட்டே இருக்கணும். ஏன்னா நல்ல வளர்ச்சி இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ சுவர் அளவுக்கு மட்டும் அப்படிங்கிற மாதிரி ப்ரூன் பண்ணி வச்சுக்கிடணும். சரியான நேரத்தில் சரியான அளவு ஊட்டச்சத்தும் கொடுக்கணும். இவ்வளோ விஷயத்தையும் கரெக்டாக நம்ம கடைப்பிடிச்சோம்னா செங்குத்து தோட்டத்தை நல்ல கொண்டு வரலாம். சரி, செங்குத்து தோட்டம் வழக்கமான தோட்டத்தை விட எந்த விதத்தில் கூடுதலானது, கூடுதல் நன்மை உடையது? முதல்ல அழகியல் மதிப்பு. ஒரு வீடுகளில் சுவர் அப்படியே பிளாங்காக இருக்கிறதுக்கு பதிலாக அதில் செடிகளாக இருக்கும்போது வெளியிலேருந்து வந்து பார்க்கும்போது ஒரு அழகு கிடைக்குது, மனசு ஒரு நிம்மதி கிடைக்குது. அப்புறம் இந்த வீட்டு சுற்றி உள்ள அந்த சுவர்களில் நாம் செடிகளை வளர்க்கும்போது வெளியிலேருந்து உள்ள வெப்பம் உள்ளே வராது. அப்போது உள்ளே நம்ம ஃபேனோ ஏசியோ போட வேண்டாம், ஆற்றல் மிச்சப்படுகிறது. அப்புறம் சுற்றின செடி கொடிகளாக வச்சுருக்கிறதுனால வீட்டுக்குள்ளே சரி வீட்டுக்கு வெளியும் சரி ஆக்சிஜன் நிறைய இருக்கும். ஸோ காற்று சுத்தமான காற்றாக இருக்கும். இந்த மாதிரியான ஒரு குறிப்பிட்ட அமைப்பில், கட்டுப்படுத்தப்பட்ட அமைப்பில் தோட்டம் வளர்க்குறதுனால தண்ணீர் தேவையான அளவு கொடுத்துக்கலாம், தண்ணீர் மிச்சப்படுது. அதே மாதிரி சத்தம், ஒளி இவற்றையும் அது உறிஞ்சிக்கணும். உதாரணமாக ரோட்டை ஒட்டி ஒரு வீடோ அடுக்குமான குடியிருப்போ இருந்தால்
அதன் சுவர்களில் நம்ம செங்குத்து தோட்டம் வளர்த்தோம்னா இந்த ரோடுகளில் போகிற காரு பஸ் இவற்றின் ஒளி அந்த சத்தம் இருக்கு பாருங்க அந்த இறைச்சல் இந்த செடி கொடிகளையே வாங்கிக்கிறோம் வீட்டுக்கு உள்ளே இருக்கவங்களுக்கு அந்த பாதிப்பு தெரியாது. அப்புறம் இந்த தோட்டம் அமைக்கிறதுக்கு இடம் கம்மியாக இருந்தாலே போதும், ஒரு வீட்டினுடைய வெளிப்பக்க சுவர் பின்பக்க சுவர் அதே கூட போதும், அதனால் குறைந்த இடமே போதும். ரெண்டாவது, இதில் மண் அப்படிங்கிற வளர்ப்பு ஊடகம் நம்ம பயன்படுத்தாதனால இந்த மாதிரி மண் மூலமாக பரவுகிற நோய்கள் இந்த மாதிரி நோய்கள் செடிகளுக்கு பரவுறதுக்கு வாய்ப்புகள் குறையுது. இப்போ இந்த படத்தை பாருங்கள். முதல் படம், இதுக்கு முன்னாடி ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே பாபிலோன் அப்படிங்கிற இடத்துல நெபுத் நேசர் அப்படிங்கிற ஒரு மன்னன் கட்டி வச்ச ஒரு செங்குத்து தோட்டம், பாபிலோன் தொங்கு தோட்டங்கள்னு கேள்விப்பட்டிருக்கீங்க, அது இதுக்கு ஒரு சிறந்த உதாரணம். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு பாலத்துக்கு கீழே இருக்கிற அந்த தாங்க தூண்கள், அது பிளாங்காக இருக்கிறதுக்கு பதிலாக இப்போலாம் என்ன பண்ணுறாங்கன்னா சென்னை போன்ற இடங்களில் இந்த மாதிரி செங்குத்தாக செடிகள் வளர்த்து விட்டுருந்தாங்க, பார்க்கறதுக்கு அழகாக இருக்குது. அதுக்கடுத்த படம் பார்த்திங்கன்னா ஒரு வீடுகளில் முன்பக்கம் ஜன்னலுக்கு ரெண்டு பக்கமும் செடிகள் வளர்த்து வச்சுருக்குறாங்க, அதுக்கப்புறம் அடுக்குமாடி குடியிருப்புகளில் செங்குத்தோட்டம் அமைச்சிருக்காங்க, இதெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க. அதுக்கடுத்த ரெண்டு படமும் பார்த்திங்கன்னா அந்த வேலிகள் அல்லது பெரம்பு தட்டிகள், ட்ரெல்லின்னு சொல்லக்கூடிய தட்டிகள், இதில் தான் நம்ம சோத்தில் சாய்ச்சி அதுக்கு மேலே தான் நம்ம செடிகளை வளர்க்கணும். அடுத்தது நானோ தொழில்நுட்பம் அல்லது மீனும் தொழில்நுட்பம் அப்படிங்கிற ஒரு பொது ஒரு தொழில்நுட்பம், நானோ டெக்னாலஜி. சரி, நானோ தொழில்நுட்பம்னா என்ன? இது ஒரு தொழில்நுட்பம், ஒரு டெக்னாலஜி. என்ன டெக்னாலஜி, எதை பயன்படுத்துது? ஒன்றிலிருந்து 100 நானோ மீட்டர் அளவுள்ள துகள்கள், துகள்கள்னா பார்ட்டிகல்ஸ், ஒவ்வொரு பொருளும் துகள்களால் ஆனது, அந்த துகள்களுடைய அளவு சிறுசாக கொண்டு போயிட்டே இருக்கணும். ஒரு மீட்டரில் 1 பில்லியனில் 1 பகுதி தான் ஒரு நானோ மீட்டர். அந்த மாதிரி 1 to 100 நானோமீட்டர் சைஸ் உள்ள துகள்களுடைய இயற்பியல் பண்புகளை புரிஞ்சு அதை கட்டுப்படுத்தி நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி பயன்படுத்துகிறோம் இல்லையா, அந்த அறிவியல் தான் நானோ தொழில்நுட்பம். இப்போ என்னோடய அவசியம் என்ன? இப்போ சமீப காலமாக நாம் நவீன வேளாண் முறையை பின்பற்றிட்டுருக்கிறோம். இந்த நவீன வேளாண் முறையில் உரங்கள், அதாவது குறிப்பாக செயற்கை உரங்கள் முக்கியமான பங்கு வகிக்குது. அது இருந்தால் தான் நம்ம தொடர்ச்சியாக நல்ல மகசூல் எடுக்க முடியுது. ஆனால் அதில் என்ன பிரச்சனைனா, தொடர்ச்சியாக செயற்கையான ரசாயன உரங்களை பயன்படுத்தும் பொழுது அவை மண்ணில் தங்கி மண்ணை சீர்கெடுக்கின்றன, அப்புறம் விளைபொருளில் தங்கி அந்த எச்ச விளைவு மூலமாக மனிதர்களுக்கும் தீங்கு விளைவிக்கின்றன. இதெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னா தரமான மகசூல் கிடைக்கணும், எச்ச விளைவு இல்லாத மகசூல் கிடைக்கணும்னா என்ன செய்யலாம்? அதுக்கு நானோ தொழில்நுட்பம் மூலமாக இந்த ரசாயன உரங்களையோ அல்லது பூச்சிக்கொல்லிகளையோ நாம் கொடுக்கலாம். நானோ தொழில்நுட்பம் ஒரு குறிப்பிட்ட பயிருக்கு தேவையான சத்தினை, உரத்தினை அல்லது பூச்சிக்கொல்லி மருந்தினை தேவையான அளவு தேவையான இடத்துல துல்லியமாக கொடுக்கறதுக்கு பயன்படுது. அதனால் நம்மளுக்கு மிச்சம் அப்படிங்கிற பிரச்சனையே இல்லை, எச்ச விளைவுங்கிற பிரச்சனையே இல்லை, நம்மளுக்கு சுற்றுச்சூழலும் கெடாது, நல்ல மகசூலும் தரமான மகசூலும் கிடைக்கும். இப்போது வேளாண்மையில் நானோ தொழில்நுட்பத்தை பல துறைகளில் பயன்படுத்துகிறாங்க. வேளாண்மையில் நானோ தொழில்நுட்பத்தில் நாம் 10 to 1000 நானோமீட்டர் அளவுள்ள அந்த கூழ்வு நிலை எமல்ஷன் சொல்லுவாங்க, அந்த மாதிரி துகள் மூலமாக நாம் பயன்படுத்துகிறோம். 4 விதங்களில் பயனாகுது. உரங்கள், நானோ உரங்கள், நானோ ஃபர்டிலைசர்ஸ், பூச்சிக்கொல்லிகள், நானோ இன்செக்டிசைட்ஸ், நானோ உரைப்பொதி அப்படிங்கிற நானோ கேப்சூல், அப்புறம் நானோ திரவ குழம்பு அப்படிங்கிற நானோ எமல்ஷன், இப்படி 4 விதமாக வேளாண் மேலே நானோ தொழில்நுட்பம் பயன்படுது. இப்போ நானோ உரங்கள் அல்லது மீன் நுண் உரங்கள், நுண்ணுன்னு மிக நுண்ணிய, மீன்னா மிக மிக நுண்ணியன்னு அர்த்தம், நானோ ஃபர்டிலைசர்ஸ். வழக்கமாக நாம் கொடுக்குற உரங்களில் சில மிச்சம் வருது, அது மண்ணை கெடுக்குதுன்னு பார்த்தோம். இப்போது மிக துல்லியமாக கணக்கு பண்ணி மீனும் தொழில்நுட்பத்தின் மூலமாக ரசாயனம், இயற்பியல், இயந்திரம், உயிரியல் இந்த மாதிரி நிறைய விதத்தில் ஒரு தாவரத்தின் பாகத்திலிருந்து அதனுடைய கான்சன்ட்ரேட்டை தனியாக பிரித்து எடுத்தோ அல்லது இருக்கிற உரங்கள்லேயே நாம் இந்த தொழில்நுட்பம் மூலமாக மிக மிக நுண்ணிய அளவுக்கு கொண்டு போய் கொடுத்தோம்னா அது மண்ணையும் கெடுக்காது, பயிருக்கு தேவையான அளவும் கிடைச்சிடும். வலப்பக்கம் உள்ள படத்தை பாருங்கள். இஃப்கோ அப்படிங்கிற கம்பெனிக்காரங்க நிறைய யூரியா அந்த மாதிரி உரங்கள் தயாரிக்கிறாங்க. இந்த இடத்துல நானோ நைட்ரஜன் அப்படிங்கிற தழைச்சத்தை அந்த நுண்ணியமாக கொண்டு வந்திருக்கிறாங்க, மீனின் உரமாக கொண்டு வந்திருக்கிறாங்க. அடுத்தது இதனுடைய பயன்கள் என்ன? இப்படி மிக நுண்ணிய அளவில் நாம் உரங்கள், நானோ உரங்கள் கொடுக்கறதுனால மண்ணில் எச்ச விளைவு ஏற்படுறதில்லை, உரங்களின் மிச்சம் மண்ணில் தங்குறதில்லை, மண் வளம் மேம்படும், அப்புறம் விளை பொருட்களுடைய தரமும் அதிகரிக்கும், ஊட்டச்சத்தினுடைய பயன்படுத்திறன் எவ்வளவு உரம் கொடுக்குறோமோ அது முழுமையாக பயன்பற்றும், உற்பத்தியும் அதிகரிக்கும், ஆனால் உற்பத்தி செலவு குறையும். இது மட்டும் இல்லாமல் பயிர்களுக்கு ஏற்படக்கூடிய உயிரியல் மற்றும் சுற்றுச்சூழல் அயற்சி, ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லுவாங்க, திடீர்னு வெப்பம், திடீர்னு மழை, திடீர்னு குளிர்ச்சி அல்லது திடீர்னு பூச்சி நோய் பாதிக்கிறது, இதனால் தாவரங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஜெர்க்,
ஒரு அதிர்ச்சி வரும். அந்த அதிர்ச்சியை தவிர்த்தோம்னா நம்ம நானோ உரங்கள் இந்த மாதிரி கொடுத்தோம்னா அந்த அதிர்ச்சியை தாங்குற தன்மை அதுக்கு கிடைக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா நானோ பயிர் பாதுகாப்பு ரசாயனங்கள், நானோ பிளான்ட் ப்ரொடெக்ஷன் கெமிக்கல்ஸ். இதில் இந்த வளப்பக்கம் உள்ள படத்தை பாருங்க, நானோ ஷூட்டர் அப்படிங்கிறது. இது மிக நுண்ணிய அளவு இந்த நானோ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தயாரிக்கப்பட்ட ஒரு பயிர் பாதுகாப்பு ரசாயனம், பூச்சிக்கொல்லி மருந்து. இது வந்து சக்கிங் பெஸ்ட் அப்படின்னா உறிஞ்சி பூச்சிகள், உறிஞ்சி பூச்சிகள், சாறு உறிஞ்சும் பூச்சிகளை கண்ட்ரோல் பண்ணதுக்காக இதை பயன்படுத்துகிறோம். பொதுவாக பயிர் பாதுகாப்பு ரசாயனத்தில் இருக்கிற அந்த செயற்கூறுகள் ஆக்டிவ் இன்கிரீடியன்ட் அதனுடைய செயல்திறனை மட்டுப்படுத்தணும். மிச்சமே வராத அடைக்கு எவ்வளவு கொடுக்கணுமோ அவ்வளவு மட்டும் கரெக்டாக துல்லியமாக கணக்கு பண்ணி கொடுக்கறதுக்கு இந்த மீனும் தொழில்நுட்பம் மூலமாக நம்ம உருவாக்குற பொருள் தான் நானோ பயிர் பாதுகாப்பு ரசாயனம். இந்த ரசாயன பொருட்களை, இந்த மீனும் நுட்பத்தில் தயாரிக்கப்பட்ட ரசாயன பொருட்களை குறைந்த அளவில் தேவையான அளவில் தேவையான இடத்துல பயன்படுத்தும் போது அது அந்த குறிப்பிட்ட பூச்சிகளை சரியானபடி அழிச்சிரும், சுற்றுப்புறத்தையும் பாதுகாப்போம். மொத்தத்தில் செயற்கை ரசாயன பூச்சிக்கொல்லி வாங்குறதுனால ஆகிற செலவு குறையும், லாபம் நம்மளுக்கு அதிகரிக்கும். அடுத்தது நானோ உரைப்பொதி அல்லது நானோ கேப்சூல். இந்த படத்தில் உள்ளதை பாருங்கள், அதாவது ஒரு கேப்சூல்னு உங்களுக்கு தெரியும், இந்த கேப்சூல் மாத்திரை. படத்தில் கீழ்ப்பக்கம் உள்ள படத்தில் பாருங்கள், மஞ்சள் கலரில் இருக்குது பாருங்கள் ஒரு கேப்சூல், அதுக்குள்ளே பொடி தூள் மாதிரி மருந்து இருக்கும். அதே மாதிரி தான், அதாவது வெளியில் ஒரு உரை, அதுக்கு உள்ள அந்த குறிப்பிட்ட பூச்சி மருந்தினுடைய சாராம்சம் அது இருக்கும். சுற்றிலும் வெளியில் ஒரு உரை கொடுத்துருக்கோம். நானோ அளவிலான ஒரு பொருள், அதாவது நடுவில் ஒரு பொருள், மிக மிக நுண்ணிய அளவு, அதை சுற்றி ஒரு செயற்கையான உரை மாதிரி ஒன்று அமைப்பு, இது தண்ணீரில் கரையக்கூடியது. இப்படி நாம் பயிர் பாதுகாப்பு உரத்தையோ அல்லது ரசாயனத்தையோ மிக நுண்ணிய அளவில் சுருக்கி மேலே ஒரு கவர் போட்டு அப்படி கொடுக்கறது தான் நானோ உரைப்பொதி. இது ஊட்டச்சத்துக்கள், பயிர் பாதுகாப்பு ரசாயனங்கள் இவற்றினுடைய செயல்திறனை அதிகரிக்கும். நாம் அதனுடைய கான்சன்ட்ரேஷன் அப்படியே எடுத்து சுருக்கமாக கொடுக்கறதுனால அதனுடைய வீரியம் அதிகரிக்கும். இதை தேவையான இடத்துல தேவையானபடி பயன்படுத்தும் போது சுற்றுச்சூழலை பாதிக்காமல் எப்படி நன்மை செய்யுது அப்படிங்கிறதுக்கான ஆராய்ச்சிகள் நடந்துகிட்டு இருக்குது. வலப்பக்கம் உள்ள படத்தில் கீழ்ப்பக்கம் உள்ள பாருங்கள், ஒரு கம்பெனிக்காரங்க தயாரித்த படம் இருக்குது நானோ அப்படின்னு. அந்த இது இதை நம்ம வயலில் பயன்படுத்தும் போது என்ன மாதிரியான நன்மைகள் விளையுதுங்கிறது ஆராய்ச்சிகள் நடந்துகிட்டு இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா நானோ திரவ குழம்பு அல்லது நானோ எமல்ஷன். எமல்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, இரண்டரை கலக்காத இரண்டு திரவங்கள், அதாவது ஒன்றுடன் ஒன்று கலக்காது. உதாரணமாக எண்ணெய் தண்ணீர், இந்த எண்ணெயில் தண்ணீர் விட்டாலும் சரி ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று கலக்காது, அப்படி ஒன்றுக்கு மேலே ஒன்று நிற்கும். அதே மாதிரி தண்ணீரில் எண்ணெயை சேர்த்தாலும் சரி ஒன்றுக்குள்ளே ஒன்று சேராமல் அடுத்து தொட்டுக்கிட்டு தான் நிற்கும். இப்படி ரெண்டு திரவங்களை எடுத்துக்கிட்டு அதில் நாம் தேவையான அளவு உரங்களையோ அல்லது பூச்சிக்கொல்லி மருந்துகளையோ அதன் சாராம்சத்தை மிக நுண்ணிய துளிகளாக அதில் சேர்க்கணும். அப்படி சேர்க்கும்போது அதை நம்ம பயன்படுத்தும் போது அந்த மிக நுண்ணிய துளிகள் வயலில் போய் தேவையான இடத்துல தேவையான இலக்கை அடைஞ்சு அந்த பயிரை பாதுகாக்கும் அல்லது பயிருக்கு தேவையான சத்தை கொடுக்கும். இந்த மாதிரி பயன்படுற இந்த அமைப்பு தான் நானோ திரவ குழம்பு அல்லது நானோ எமல்ஷன். இப்போது இந்த வகுப்பில் இந்த கடைசி பிரிவுலாம் பகுதியில் நாம் என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா, செங்குத்து தோட்டம் அதனுடைய தேவைகள், கடைப்பிடிக்கிறதுக்கு என்னெல்லாம் செய்யணும், அதனுடைய நன்மைகள், அப்புறம் நானோ தொழில்நுட்பம், நானோ உரங்கள், நானோ பூச்சிக்கொல்லிகள், நானோ உரைப்பொதி, அப்புறம் நானோ திரவ குழம்பு, இப்படின்னு நிறைய விஷயங்களை நவீன வேளாண்மையில் நுணுக்கங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இதோட எட்டாவது பாடம் நவீன வேளாண்மை முடிவு பெறுகிறது. இனி அடுத்த வகுப்பில் என்ன தெரிஞ்சுக்க போகிறோம்னா, ஒன்பதாவது பாடம் இயற்கை வேளாண்மை, ஆர்கானிக் அக்ரிகல்ச்சர். மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போமா.